ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் உரமோர் எதுவுமே இல்லாமல் ரொம்ப சூப்பரான கெட்டியான தயிர் வந்து நம்ம எப்படி வீட்டில் வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இப்போ வாங்கினா வீடியோக்கில் போகலாம் ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பால் வந்து எடுத்திருக்கேன் பால் எடுத்துட்டு இந்த மாதிரி அடுப்பில் வச்சு தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி நல்லா காய்ச்சி எடுத்துருங்க ஆடை வந்து சேர விடாமல் நல்லா அந்த மாதிரி கரண்டி போட்டு கலறி விட்டுட்டே இருங்க பால் வந்து நல்லா கொதித்து பொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு பத்து நிமிஷம் வரைக்குமே அந்த பால் வந்து கொதிக்க விட்டுருங்க அதுக்கப்புறம் அந்த பால் நம்ம காய்ச்சற பாத்திரத்தில் இந்த சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஆடை நல்லா பிடிச்சிட்டு பார்த்திங்களா அது எல்லாத்தையுமே அந்த கரண்டியில் நல்லா ஃபுல்லாகவே அதை ரிமூவ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கு பிறகு இறக்கி நம்ம ஆற வச்சிடலாம் நல்லா கை பொறுக்கிற சூடில் இருந்ததுன்னா மட்டும் நமக்கு போதும் இதுக்கப்புறம் இந்த பாலை வந்து நான் ஒரு ரெண்டு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு மதரில் நீங்கள் வந்து தயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நமக்கு ஒர தயிர் இல்லை அப்படின்னா கூட நம்ம கவலைப்படவே வேணாம் வீட்டில் இருக்க இந்த ஒரு பொருள் மட்டுமே நமக்கு போதும் ரொம்ப ஈஸியாக நல்ல திக்கான ஹோட்டல் ஸ்டைல் தயிர் வந்து நம்ம வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பாத்திரத்தில் நான் வந்து பால் ஊற்றிட்டேன் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சை மிளகாய் வந்து எடுத்திருக்கேன் காம்பு நீக்காத பச்சை மிளகா வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் காம்பு எடுத்துட்டீங்க அப்படின்னிங்கன்னா அந்த பால் அதாவது அந்த தயிரில் வந்து காரம் இறங்கிரும் ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நீங்கள் காம்போடு கூட சேர்த்துக்கலாம் ஒரு கிண்ணத்தில் வந்து பச்சை மிளகா போட்டிருக்கேன் ஒரு கிண்ணத்தில் வந்து காஞ்ச மிளகா வந்து சேர்த்துருக்கேன் இந்த ரெண்டு மிளகா வச்சு நம்ம ரொம்ப கெட்டியான தயிர் வந்து வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இந்த தயிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து முதல் நாள் நைட்டு பத்து மணிக்கு வந்து இந்த மாதிரி மிளகா வந்து பாலில் போட்டு வச்சுருந்தேன் எனக்கு மறுநாள் பார்த்திங்க அப்படின்னா மதியானம் ஒரு பன்னெண்டு மணி அதாவது பதினோரு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ளே நல்ல திக்கான தயிர் கிடச்சிது ரெண்டு நாள் வந்து நல்ல மழை பெஞ்சுது ஸோ அதனால கூட எனக்கு வந்து இது உறையிறதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம் ஸோ நல்ல வெயில் டைமாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு காலையிலேயே கூட சீக்கிரமாக இது வந்து தயிர் கிடச்சிரும் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு பன்னெண்டு மணி நேரத்துலேருந்து பதிமூணு மணி நேரம் வரைக்குமே ஆச்சு இது நல்லா திக்க ஆகிறதுக்கு ஸோ மழை ரொம்ப குளிர் அதிகமாக இருந்ததுனால கூட அந்த மாதிரி ஆகியிருக்கலாம் பார்த்திங்கன்னா மறுநாள் மதியானம் வந்து நான் அந்த மாதிரி எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்ல திக்கான தயிர் வந்து கிடச்சிருக்கு பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக இருக்குது அப்படின்னு இதுக்கப்புறம் நம்ம இந்த மேலே இருக்கிற மிளகாய் எல்லாத்தையுமே வந்து தனியாக எடுத்துடலாம் தனியாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து தயிரை ஒரு பாக்ஸில் வந்து போட்டு வச்சுக்கலாம் எப்போவுமே நம்ம வந்து தயிர் பண்ணுறோம் அப்படின்னும்போது நம்ம வந்து உர தயிர் தேடையே வேண்டாம் ஸோ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து திக்காக கிடச்சிருக்கு அப்படின்னு இப்போ இந்த மிளகா வந்து தயிர்லேருந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் மிளகாய் வந்து நல்ல ஊறி வந்திருக்கு தயிரில் ஸோ நீங்கள் எதாவது ரெசிபிக்கு கூட ஏதாவது இந்த மிளகா வந்து யூஸ் பண்ணிக்கிறதுனா கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தூக்கி போட வேண்டிய அவசியம் கிடையாது அவ்வளோதான் இப்போ பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு நமக்கு வந்து திக்கான தயிர் கிடச்சிருக்கு அப்படின்னு தயிரில் வந்து மிளகா சேர்த்து பண்ணுறதுனால ஏதாவது டிஃப்ரெண்ட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அந்த பச்சை மிளகா வந்து நம்ம சேர்த்து செஞ்ச தயிரில் மட்டும் லைட்டான ஒரு பச்சை மிளகாயோட ஸ்மெல் மட்டும் லேஸாக வந்துச்சு மற்றபடி வேறு எந்த ஸ்மெல்லோ டிஃப்ரெண்ட்டோ எதுவுமே இல்லை நார்மலாக நம்ம வந்து உர தயிர் ஊற்றி செய்கிற தயிரோட டேஸ்ட்டு தான் இதுலேயும் இருந்தது ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து இந்த ட்ரிக்கு வந்து யூஸ் பண்ணி தயிர் வந்து பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும் பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக வந்து பண்ணிடலாம் இது வந்து பச்சை மிளகா போட்ட தயிர் ஸோ நம்ம வந்து காஞ்ச மிளகா போட்ட தயிரில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கலர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஏன்னா அந்த மிளகா வந்து ரொம்ப நேரம் ஊறிட்டே இல்லையா தயிரில் ஸோ அதனால் அவ்வளோதான் இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணி கொடுங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ